Hi friends, this is Ambika. Welcome to Sansquare. In this video, I will share with you. நீங்க இப்போ டயட் இருக்கலாம் இல்ல weight maintain பண்ணிட்டு இருக்கலாம் இல்ல exercise பண்ணிட்டு இருக்கலாம் சோ அந்த மாதிரி இருந்தீங்கனா இந்த விஷயத்தை எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அப்பதான் உங்களோட டயட் கரெக்ட்டான ரூட்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சோ நம்ம கரெக்ட்டா இந்த விஷயத்தை எல்லாம் பண்ணுனாலே ஈஸியா நம்மளோட டயட்டோ வொர்க் அவுட் ஆகும் நம்மளோ கரெக்ட்டான ஒரு வேல தான் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம் சோ அந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் தண்ணி நிறைய குடிச்சிட்டு இருக்கீங்களா ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களோட டயட் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நீங்கள் டயட் மட்டும் இருந்துட்டு தண்ணியே குடிக்கலனா நீங்கள் இருந்து டயட் இருந்து யூஸ் இல்லை கண்டிப்பாக நீங்கள் நினச்ச டார்கெட் உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியாது ஸோ நிறைய தண்ணி குடிங்க மெயினாக எப்போ குடிக்கணும்னா ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு சாப்பிட்ணும்னு போல தோணுது இல்லைங்களா அதுவும் இல்லாமல் வீட்டில் ஏதாச்சும் வந்துட்டு அப்போ தான் நல்ல ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் எண்ணெயில் வந்துட்டு பொறிச்சு வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி வடையோ பஜ்ஜியோ ஏதாச்சும் பொறிச்சு வச்சு அதை சாப்பிட்ணும்னு கை போகுது இல்லைங்களா அந்த டைமில் மெயினாக தண்ணி குடிச்சுக்கோங்க ஸோ தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 minutes இல்லை 10 minutes கழிச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய எடுத்துக்க மாட்டீங்க ஒரு 2-3 தான் எடுத்துப்பீங்க ஸோ இதனால அதிகமாக வெயிட் கெயின் ஆகாது உங்களோட டயட்டும் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்குன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி தண்ணி குடிக்கிற விஷயத்தை எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க அது யாரெல்லாம் ஃபாலோ பண்ணலையோ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் விஷயம் டின்னர் டின்னர் தான் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணோம் ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு ஃபேட்டாக ஸ்டோர் ஆகுதுன்னா அது மெயின் விஷயம் நம்ம நைட்டில் சாப்பிட்ற சாப்பாடு தான் ஸோ நீங்கள் வந்துட்டு காலையிலலாம் லைட் ஃபுட் தான் நான் எடுத்துக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றது இல்லை மதியானம் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு டின்னர் மட்டும் நல்லா வந்துட்டு உங்களுக்கு பொங்கல் இல்லை வந்துட்டு வடை பஜ்ஜி பூரி இந்த மாதிரி நிறைய ஒரு பிளேட் நிறைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா நம்ம தான் காலையில் சாப்பிடல நம்ம தான் கலோரிஸ் கால்குலேட் பண்ணிட்டோம் இது வந்துட்டு கரெக்டான கலோரிஸ் தான் இது நம்ம சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு ஸோ நீங்கள் வந்துட்டு கலோரிஸ் பார்க்குறதோட மெயின் திங் டின்னர் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்றத பார்க்கணும் ஸோ நீங்கள் மார்னிங் ஹெவியாக எடுத்துக்கிட்டு நைட் கொஞ்சமாக சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது பட் நீங்கள் நைட் வந்துட்டு அதிகமாக சாப்பிட்டு காலையில் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது அதுக்கு பதில் வெயிட் கெயின் தான் ஆகும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் இப்போ ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணாதவங்களாம் அதே மாதிரி ஃபேவரட் ஃபுட் எதுவுமே என்னால் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களோட ஃபேவரட் ஃபுட் எடுத்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி தண்ணி குடிச்சிட்டு சாப்பிடுங்க ஸோ கொஞ்சமாக எடுத்துப்பீங்க இதனால் ஸோ ஃபேவரட் ஃபுட் எடுத்துக்காமல் இருந்தால் தான் நமக்கு அது மேலேயே இருக்கும் ஐயோ அது நம்மளால் சாப்பிட முடியலையே சாப்பிட முடியலேன்ட்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் அதுக்கு பதில் நிறையா சாப்பிடுவோம் ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபுட் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஸோ தப்பு இல்லை ஆயிலி ஃபுட்டே சாப்பிடக்கூடாது நம்ம வந்துட்டு டயட்டில் இருக்கோம் பீட்ஸா பக்கமே போகக்கூடாது பர்கர் பக்கமே போகக்கூடாதுன்ட்டு இல்லை எப்பயாச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம் பட் அளவாக கொஞ்சமாக ஒரே ஒரு பீஸ் பீட்ஸா இல்லை ஒரு கடி பர்கர் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் எடுத்துக்கோங்க ஆயிலி ஃபுட்டாக இருந்தாலும் ஒரு வடை ஒரு சமோசா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு 4 to 5 meals எடுத்துக்கோங்க இதனால ஈஸியாக நீங்கள் பசியை கட்டுப்படுத்த முடியும் சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 வேளை சாப்பிடுவீங்க ஸோ நடுவில் வந்துட்டு ரொம்ப பசிக்கும் ஸோ நம்மளுக்கே தெரியாமல் அதிகமான கலோரிஸ் எடுத்துப்போம் அதிகமான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருவோம் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற அந்த 3 வேளை சாப்பாடையே 5 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க ஸோ 4 times ஆவோ இல்லை 5 times ஆவோ ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடுவில் பசிக்காது ஸோ அந்த கேப்பை நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடையே நீங்கள் எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சே ஃபில் பண்ணிக்கலாம் இதனால் நமக்கு வெயிட் கெயினும் ஆகாது அதே மாதிரி ப்ரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு கரெக்டான டைம் மார்னிங் இல்லைனா வந்துட்டு நீங்கள் லஞ்சில் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா லஞ்சில் ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க நைட்டில் ப்ரோட்டீன் எடுத்துக்காதீங்க நான் சொன்ன மாதிரி டின்னர் நீங்கள் கரெக்டாக லைட்டான ஃபுட்டாக எடுத்துக்கோங்க ஸோ ப்ரோட்டீன் வந்துட்டு நீங்கள் நைட்டில் எடுத்துக்கிறதா அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ ப்ரோட்டீன் அதிகமாக நீங்கள் நைட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட் கெயின் தான் ஆகும் வெயிட் லாஸ் ஆகாது ப்ரோட்டீன் சாப்பிட்டா நல்லதுன்ட்டு நைட்டில் சாப்பிடாதீங்க பகலில் சாப்பிட்லாம் நம்ம நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்பைசஸ் அதாவது வெயிட் லாஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஸ்பைசஸ்லாம் நம்ம கண்டு முன்னாடி வச்சுக்கோங்க ஸோ ஒரு நாளைக்கு மண்டே இது போடணும் டியூஸ்டே இது நம்ம அதிகமாக சாப்பிட்ணும் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க அதுக்கான ட்ரிங்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க ஸோ ஸ்பைசஸ்னால் ஒன்றும் இல்லை நம்ம டெய்லி சமையலுக்கு யூஸ் பண்ணுறது தான் அதுவே வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு நல்ல விஷயம் நிறைய இருக்குது ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் தனியா சீரகம் மிளகு அப்புறம் பூண்டு இதெல்லாம் வந்துட்டு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு டார்கெட் பண்ணி நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க ஸோ ஏதாச்சும் நீங்கள் சூப் குடிக்கிறீங்களா கொஞ்சம் பெப்பர் பவுடர் அதிகமாக சேர்த்துக்கோங்க இல்லை சாப்பாடு ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா பூண்டு அதிகமாக போட்டு ஏதாச்சும் கிரேவி பண்ணிங்கன்னா பூண்டு நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம் ஸோ ஒரு நாளைக்கு ஒன்று நீங்கள் கணக்கு போட்டு வச்சுக்கோங்க டர்மரிக் பவுடர்னா டர்மரிக் டீ குடிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஸ்பைசஸ் பர்டிகுலர் ஸ்பைசஸ் இதெல்லாம் வெயிட் லாஸ்க்கு நல்லதோ அதை உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் டெய்லி அதை டயட்டில் சேர்த்த மாதிரியும் இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி உங்கள் கண்ணு
முன்னாடி அடிக்க வச்சுக்கோங்க. அதெல்லாம் அதே மாதிரி ஃபைபர் சாப்பிடாம இருக்காதிங்க. ஃபைபர் தான் ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு, டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ டெய்லி கொஞ்சமாச்சு ஃபைபர் சாப்பிடணும். ஃபைபரே இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் ஈஸியாக வந்துடும், ஃபேட் ஸ்டோர் ஆகிடும் பாடியிலேயே, அப்புறம் டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் ஆகாது பாடியிலேருந்து. ஸோ ஃபைபர் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். டெய்லி உங்களோட உணவில் நீங்கள் ஃபைபர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நைட்லேயும் நீங்கள் சேர்த்துக்கலாம், மெயினாக நைட்டில் சாப்பிட்டீங்கனாலும் நல்லது தான். ஸோ மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக உங்களோட டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் ஆகிறதுக்கு நைட்டில் ஃபைபர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. எப்போ வேணாலும் நீங்கள் ஃபைபர் எடுத்துக்கலாம், பட் ஃபைபர் எடுத்துக்காமல் இருக்காதிங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்றத ரெகுலராக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டயட் இருக்கேன் டயட் இருக்கேன்ட்டு உங்களுக்கே தெரியாமல் அதிகமான கலோரிஸ் பை மிஸ்டேக் நீங்கள் சாப்பிட்றலாம். ஸோ டெய்லி வந்துட்டு எவ்வளோ ப்ரோட்டீன் எவ்வளோ எடுத்துக்கிறோம், நம்ம எவ்வளோ கலோரிஸ் எடுத்துக்கிறோம், கரெக்டான கலோரிஸ் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறத எப்பயும் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அப்போ தான் அதிகமாக சாப்பிட்றத ப்ரிவென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை வெயிட் லாஸ் ஆகலை, நீங்கள் நினச்ச அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கலனா அந்த ஒரு வாரத்துக்கு என்னெல்லாம் ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப அதை மாடிஃபை பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கலோரிஸ் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க, என்னெல்லாம் ஃபுட் சாப்பிட்றீங்கன்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கு வெயிட் அதே மாதிரி அடிக்கடி செக் பண்ணாதீங்க. ஸோ இதனால் வந்துட்டு வெயிட் குறையிலேயே குறையிலேன்னு இருக்கும். ஸோ 2 weeks once அப்படி செக் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, இல்லை 1 week நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் மெயினாக வெயிட் பார்க்குறதுக்கு பதில் இன்ச் லாஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. நான் வெயிங் ஸ்கேலில் வெயிட் பார்க்குறத பற்றி சொல்லியிருப்பேன், அதை விட பெஸ்ட் வந்துட்டு இன்ச் லாஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இன்ச்சஸ் கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, அதுவும் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 weeks once கால்குலேட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் உங்களோட உணவில் எடுத்துக்கோங்க. லஞ்சில் மெயினாக வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துகிட்டு ரைஸ் கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களோட டயட் கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக உங்களோட ரிசல்ட் நீங்கள் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலாம். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஆளுங்கிட்ட அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களாலலாம் பண்ண முடியாது இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறவங்கள கண்டிப்பாக உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்காதீங்க, மெயினாக வெயிட் லாஸ் பற்றின விஷயத்தை. ஸோ யார் உங்களுக்கு வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுறாங்க உன்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதனால் உங்களுக்கு வந்துட்டு மைண்டுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், இந்த பயங்கர மோட்டிவேட்டாக ஃபீல் பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், வெயிட் லாஸும் ஈஸியாக நடக்கும். ஸோ அதனால் எப்போவுமே நெகட்டிவ் பீப்புள்ஸ் கிட்டே இதெல்லாம் ஷேர் பண்ணிக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கோங்க, அதான் ஃபைனல் திங். ஸோ வந்துட்டு உங்களுக்காக கொஞ்சம் டைம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம், வாக்கிங் பண்ணோம், நமக்காக நம்ம ஃபுட் செய்யணும் அப்படின்ட்டு உங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு மற்றவங்களுக்காக ஓடிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்குன்ட்டு நம்மளால தான் டைம் ஒதுக்க முடியும். அடுத்தவங்க வந்துட்டு நமக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, நமக்காக எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ இல்லை தண்ணி குடிக்கிறதோ நமக்காக அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்குன்னு கொஞ்சம் நம்ம ஒரு நாளைக்கு இவ்வளோ நாள் நமக்கு தான், நம்ம இதில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்களோட வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள் மட்டும் அந்த டைமில் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களோட டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். அதான் இந்த ஈஸியான டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட டயட்டையும் மெயின்டைன் பண்ணுங்கள், ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட டயட்டில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இதில் ஏதாச்சும் சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் இப்பயே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் திரும்ப இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய் பாய்.